Hi friends, இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் பத்தி தான். சோ இதல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆட்ஸ் வந்து வியூ பண்ணி அது மூலமா நம்ம மணி எப்படி earn பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சாதாரண சைட் வந்து இதுதான். சோ clicksblue.com சொல்லிட்டு சோ நீங்க கூகுல்ல போய்ட்டு clicksblue.com சொல்லி enter பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ இதல பாத்தீங்கன்னா இங்க ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை நீங்க click பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் இதில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன்ஸில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒர்க் தான் இந்த ஆட் வியூஸ் பண்ணி பார்க்குறதுலாம் நம்மளுக்கு. ஸோ ஒரு சில சைட்டில் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது மணி வந்துட்டு நம்மளுக்கு வராமல் சீட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்மளுக்கு சைட் இருக்கிறதால ஸோ நம்ம அதில் எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டினியூ 1 மந்த் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி அந்த ஆன்லைன் ஜாப்ஸை நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் இல்லை, எந்த ஒர்க் எடுத்தாலும் ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஸோ ஒர்க் பண்ணாமல் நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ ரிஜிஸ்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட்டுக்கு பேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுக்கணும். நம்மளோட ஃபுல் நேமு, அதுக்கப்புறம் மெயில் அட்ரெஸ்ஸு, அதே சேம் வந்து நம்ம இங்கே என்ன மெயில் ஐடி கொடுக்குறோமோ அந்த சேம் மெயில் ஐடியை இங்கே கொடுக்கணும். யூசர் நேமில் யூசர் நேம் கொடுங்க. யூசர் நேம் வந்து நீங்களே ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் நேமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுங்க, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் லெட்டர்ஸ் வந்து வியூ ஆகுது. ஸோ இந்த லெட்டர்ஸை வந்துட்டு இந்த இடத்துல இங்கே என்ன வியூ ஆகுதோ சேம் லெட்டர்ஸ் இங்கே வந்து கீப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் ஐ ஹாவ் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த லிங்க்கு. நம்ம வந்துட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணவுடனே நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். மெயில் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க வெல்கம் லெட்டர் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இதில் இது மூலயமா நம்மளோட லிங்க் வந்து கிளிக்ஸ்ப்ளூவில் நம்மளோட லாகின் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ லாகின்ல பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமை நம்ம இங்கே கொடுத்துருவோம். பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோமோ சேம் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பாஸ்வேர்டு, இது வந்து ஆப்ஷனல் தான், இது தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்சா கூட கீப் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளேயில் என்ன லெட்டர் இருக்கோ அது மட்டும் நம்ம கீப் பண்ணோம். கீப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் இது. ஸோ இது ஓகேவான பிறகு நம்மளோட இங்கே கேட்கும் பாருங்கள், கிளிக் டு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு போவோம். ஸோ இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட பேலன்ஸ் வந்து ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இங்கே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ என்ன டேட்டில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு எதுவுமே நம்ம ஒர்க் பண்ணதால் எல்லாமே ஜீரோவில் காட்டுது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ண இந்த இடத்துல நம்மளுக்கு ஆடோட கிளிக்ஸுக்கான ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இது வந்து சாட் மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும். இதில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுற ஆட்ஸுக்கான சார்ட்டு, இது வந்து ரெஃபரல்ஸ் வந்து கிளிக்ஸ் பண்ணால் அதுக்கான சார்ட் வந்துட்டு. மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஸோ அக்கௌண்ட் சம்மரி இருக்குது. இதுதான் அக்கௌண்ட் சம்மரி.
statistics போனீங்கنا சோ இந்த சார்ட் மாதிரி நமக்கு வரும் இது வந்துட்டு நம்ம அட்வர்டைஸ்மென்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கறதால அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து இதல காட்டும் டைரக்டர் ரெஃபரல்ஸ் வந்து கிளிக் பண்ணா இது வந்து ரெண்டர் ரெஃபரல்ஸ் இது ஆட்டோ ப்ளே ஸ்டிக்ஸ் சோ அப்கிரேட் அக்கவுண்ட் போவோம் சோ இதல பாத்தீங்கனா ஸ்டாண்டர்டா என்ன அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க सो जस्ट नहीं लागिन पड़क वन अनले पाक पड़ताद वर्क स्टार्ट पाकल्ला मंतली प्राइस थ्री मंथ्स प्राइस इयरली प्राइस स्टैंडर्डान एड वैल्यू स्टैंडर्डान वह पाती नम्बर जीरो पॉइंट जीरो जीरो वन नम्बर वर्द रेफरल क्लिक पड़ा इन जीरो आडाइट नम्बर फाइव पॉइंट्स क डायरेक्ट रेफरल्स रेंट रेफरल्स पड़ा 35 पॉइंट्स कमी नम मैक्सिमम हंड्रेड इन डीटेल्स इंतर जस्ट नहीं पाक मेसेज सिस्टम वो सो नमक एदाचन डाउटना நாம அந்த இதுக்கு மெசேஜ் பண்ணி நாம கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பேனர் செட்டிங்ஸ்ல போவோம் பர்சனல் செட்டிங்ஸ்ல போயிடு சோ பர்சனல் செட்டிங்ஸ்ல वेकेशन मोड सो इत वोटा कट्टा इत वह अप्डेट पड़े नाम अप्डेट पाकल्ला पर्सनल डेटा पाती नम्बर मेल ईडी को अब सिस्टम वो एनेबल अब कटोर इत वो पेमेंट मेतड इतना मेन इन पेमेंट मेतड यूस पड़ी अस्ट नहीं कुत्ें पासवेड पाती वसचर पासवेड न्यूवा पासवेड नहीं क्रियेट पड़े क्रियेट पाक सेकंड पासवेड नम्बर लागिन पड़म अभी वह इन पासवेड नहीं आड पड़ी पाकल मुड़क सेव पड़िड़ इत फॉरम सेटिंग्स नेक्स्ट रेफरल्स रेफरल्स वह डायरेक्ट रेफरल्सन एनामी नम अब आना वे स्टेटसू इला जस्ट फर्स्ट नाम व्यू एड व्यू एड पाती ब्लू ग्रेडन पे टू साइन अप ऑफर्स मेरी नया वर्क को ब्लू ग्रेड पोम सोल पाती नम्बर को पाती जस्ट नम्बर क्लिक पड़ा पोम क्लिक पाती फाइव सेकंड पाती डॉलर फाइव को अमौंट वो रीसंटा विन पड़ा एव्लोन चली कैनस पातीवेंटी फैतर की सो अद रेट वो नम्बर आड आगे इंटर आडा जस्ट नम्बर क्लिक पड़ो सो क्लिक पना नम्बर आड मादी इं वो नेक्स्ट टैब ओपन आगो नेक्स्ट टैब पाती रन आंधे नम्बर काटो पाती पाती नॉट विनर चलिए वर्द सो नेक्स्ट वह मेरी नम क्लिक पड़ो सो पाती नम्बर मिनिमम फाइव डॉलर्स जस्ट नम्बर क्लिक पड़ी रनिंग मुड़े नम्बर डीटेल्स वो इतना वंर सो नाट विनर सो नम वर्कअट पड़ी पाकल फाइव डॉलर्स को अभी वो फ्रीय नम्बर को नेक्स्ट व्यू अड्वटस अड्वटन क्लिक पड़ो वो बै पड़ियों नम
ஆட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வியூ ஆட்ஸ் கொடுக்குறோம். வியூ ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாச்சும் கிளிக் பண்ணால் தான் ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம இது இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடை நம்ம கிளிக் பண்ணுறோன்னா இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா $0.001 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளது ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ வந்து ஆட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் த அப்சைட் டவுன் பிக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்திருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஆன உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்டில் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் காட்டுது. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. 0.010 வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் போயிட்டு வியூ ஆட்ஸில் வியூ ஆட்ஸ் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற நம்ம ஆட்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு மினிமம் வந்துட்டு $0.001 கொடுக்குறாங்க. ஸோ இது ரன் பண்ணி அது மூலமா நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கிரேடு ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் $5 கிடைக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஈஸியாக தான் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எதையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுறது இல்லாமல் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த சைட்டில் போயிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.